வணக்கம். தமிழ் சிவயோகம் என்ற சேனல் மூலமாக அடியன் கேஎஸ் என்பது உங்களோடு ஏராளமான கண்ணொலிகளை பகிர்ந்து வருகிறேன். அதில் இப்போ நேற்று உங்களோட இந்த பிராணாயாமம் என்ற கலையை பற்றி ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். நான் யோகா ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் பிராணாயாமம் தியானம் என்று பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் பிராணாயாமம் என்ற ஒரு நூல் வந்து பல பேருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நூலை எழுதுவதற்கு எப்படி யோகா புத்தகத்தில் இருக்க ஒன் இயர் எடுத்துக்கிட்டேன். யோகா புக் எழுதுவது யோகாசன கலை ஒரு வாழ்க்கை துணை நர்மதா பதிப்பக வெளியீடு இந்த மதிநிலைய வெளியீட்டில் இந்த புத்தகத்தை எழுதினேன். இதற்கு மிக நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நிறைய பலவிதமான அனுபவங்களுக்கு தேடுதல்களுக்கு என்னை உட்படுத்தி கொண்டு எழுதினேன். சென்ற முறை அறிமுகத்தை பார்த்தோம். இன்றைக்கு பிராணாயாமம் என்ன, பிராணாயாமம் என்ன, எல்லோரும் பிராணாயாமம் பிராணாயாமத்தை பற்றி இன்னும் அவ்வளோ அவேர்னஸ் வரல. யோகாவுக்குள்ளே அவ்வளோ தான் வரல. யோகாவே இருந்து இப்போ வெறும் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ சொன்னாலும் ஏறம் பண்ணிக்கிது. யோகாவை யோகா மாதிரி பண்ணலை. ஏதோ சில பேர் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே சும்மா மெக்கானிக்ஸில் வாக்கிங் போகிற மாதிரி கற்றுக்கிறாங்க. இந்த பிராணாயாமம் என்பது என்ன என்று எடுத்துக்கொண்டால், இப்போ மனுஷன் உலகில் அனுபவிக்கும் இன்பங்களில் முதன்மையான இது தெரியுமா? நிறைய இன்பம் அனுபவிக்கிறோம், இவ்வளவோ இன்பம். அது முதன்மையான இன்பம் என்ன தெரியுமா சொல்லுங்கள். யோசிக்க, கொஞ்சம் மூளை யோசிங்க. அதிகாலை கண்விழிக்கிறோம், எழுந்து சென்று சாளரத்து வழியாக வெளியுலக பார்க்குறோம். கால் எழுந்த உடனே நேராக வெளில பார்க்குறது நம்ம வேலை. எல்லோருக்கும் அதானே, வெளில பார்க்குறோம், ஜன்னலைட்டு பார்க்குறோம், எடுத்து எடுக்காரன் போ. சில பேர் ரோட்டில் போகிறவங்கலாம் பார்ப்பாங்க, காய்கறி அது மாதிரிலாம் எல்லாம் பார்ப்பாங்க. வெளில பார்க்குறோம், சுளீர்னு அப்படியே ஒரு சூரியனுடைய கதிர்கள், குளுமையான காற்று, அணிமுகம் மலருது. சூரியனை கண்டு தாமரை அப்படியே ஆட்டோமேட்டிக் மலருது. எங்கோ இருக்க சூரியன், இங்கே இருக்க தாமரை எப்படி மலருது? என்ன ஒரு இன்டர்லிங்க் பாருங்கள், என்ன ஒரு டிரான்சாக்ஷன் பாருங்கள். எங்கேயோ இருக்குது, எத்தனையோ கோடி மைலுக்காக இருக்க சூரியன், இங்கே நம்ம பூமியில் இருக்கிற ஒரு பூமிக்குள்ள இருக்கிற ஒரு தாமரை, இந்த தாமரை சூரியனை கண்டு மலரும் வந்து எவ்வளோ தூரத்திற்கு உண்மையோ அந்தளவுக்கு அதிலே மற்றொரு உண்மை இருக்கிறது. தாமரை பூ போல ஒரு உடலை வளைத்து நிமித்தி உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனம் தான் பத்மாசனம் என்று பேர் இருந்தது. அப்போ பத்மாசனத்திலேயே சூரியனுக்கு நமக்கு லிங்க் ஆகி போச்சு. நல்லா கவனிக்கணும், பத்மாசனம் என்ற ஒரு ஆசனம் ஏன் தாமரை ஆசனம் வந்துச்சு? தாமரை பூக்களை வந்து அதனுடைய தண்டு வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது போல் முதுகு தண்டு எடுத்து ஒரே நேர்கோட்டை வந்து உட்காரணும். அப்படி உட்கார்ந்துட்டோமா, சின்மத்தில் உட்கார்ந்தனாக்கு இது பத்மாசனம். பத்மாசனம் சூரியனுக்கு தொடர்புடையது நிச்சயம். ஏன்னா இந்த பத்மம் சொல்லக்கூடிய பூக்கு பத்மம்னு பேர் சமஸ்கிருதத்தில், தமிழில் தாமரை பூ, இங்கிலீஷில் லோட்டஸ், லோட்டஸ் போஸ்டர்மாங்க பூ. அப்படியே தாமரம் மலரும். அதுபோல் நம்முடைய மலரானது, நம்முடைய முகம் என்ற மலரானது மலருது. இப்போ உறங்குவதும் சாக்காடு, உறங்கி உழுது போல விழிப்பு பிறப்பு என்ற வள்ளுவர். நைட் தூங்கணும், தூங்கும்போது எல்லாத்துக்கும் மரணம் தான் ஒரு வகையில், அது ஒரு வகை மரணம் தான். கண்ணு விழிக்கும்போது அது ஒரு பிறப்பு தான் இல்லையா? நெருக்கமிலியான வாழ்க்கை, யார் நாளைக்கு இருப்பா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காயமே இது பொய்யடா, காட்டுறத பொய்யடா. அது காட்டுக்கு எப்போ போகுது, யாருக்கு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. நீ என்னதான் ஜாதகம் எவ்வளோதான் எழுதி இப்படி தான் பார்த்தாலும் வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு உயிர் போகும், என்னைக்கு போகுங்கிற சொல்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. நிலையற்ற வாழ்க்கையில் உயிர் உள்ளவரை தான் மனிதன். பிரிந்து விட்டால் உயிர் உள்ளவரை அது சிவம், உயிர் இல்லை என்றால் சவம். சாவில் ஒரு குழு போட்ட சிவம் சிலிபாட்டாசனம். உறங்கும்போது நம்மோடு இருந்து உறங்கி கொண்டிருப்பது உயிர். உயிருக்கு ஆதாரமானது எது? இப்போ உயிருக்கு இருக்க எப்படி தெரியும் உங்களுக்கு? உயிருக்கு காற்று, காற்று எல்லாருக்கும் தெரியும், காற்று தான். அப்போ காற்றை உயிரோடு உயிராக்கி நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பது சுவாசம். புரியுதா? இந்த காற்று இருக்குல்ல, இந்த காற்றை உயிரோடு உயிராக்கி நம்ம அப்படி வாழ வைக்கிற சோ. காற்று இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்போ தாய் வயிற்றுலேருந்து வெளியே வர்றான், தாய் வயிற்றுலேருந்து கொப்புள் தோடு வழியாக நமக்கு போகுது. கா தாயினோட கமுச்சு காற்று நம்ம குழந்தைக்கு போகுது. உணவு பொறுத்து தாய் சாப்பிட்ற உணவு தொப்புள் கொடுவே போகுது. மொத மொத குழந்தை வெளியே வருது, பூமிக்கு வந்தவுடன் அழுகுது. என்ன காரணம்? வெளியே வந்து விழுந்த உடனே சுவாசிக்கும், வெளிக்காத்து டக்குன்னு அப்படி அப்ளை அது குழந்தை சுவாசம். அதனால் பேபி பிரித்திம்பாங்க, குழந்தை பிறந்த நிறைய காற்று. அப்படி யோகா பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம், இந்த வயிற்று நல்ல அப்படி உப்பு உப்பு நல்லா அப்டாமலை பிரிட் பண்ணுவோம். மூச்சு இழுக்க வயிறு உப்பணும், மூச்சு விடும் வயிற்று உள்ளே கொண்டு போகணும். அப்படி நான் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வாழ வைக்கிற காற்றை நம்ம எனக்கே உணர்ந்துருக்கோமா? குழந்தையிலேருந்து வருது. குழந்தை பிறக்கமோ தெரியல, விவரம் தெரியல, அது எதுக்காக சுவாசிக்கணும் அதுக்கே தெரியல. அந்த வாழ்ந்துட்டு இருக்கு. சரி, குழந்தைக்கு தெரியல, அறிவு இல்லை. அறிவு வளர்ந்து பக்கமாகி படித்து எம்ஏஎஸ்சி எம்ஏடி பிஏடி எஃப்எஸ்ஐஎஸ் ஆர்ஐசிஎஸ் அது இது என்னமோ டிப்ளமாவில் படிக்கிறோம்.
இவ்வளோ டிப்ளமா இவ்வளோ டாக்டரேட்டில் வாங்குகிறோம், ஆனால் எதுக்காக சுவாசிக்கணும் யாருக்காவது யோசிச்சிருக்கோமா? என்றைக்காவது இருதர் வளர்ந்துருக்கோமா நம்ம? யாரும் நினைக்கல. இப்போ நமக்கு மனிதனுக்கு என்னது வித்தியாசம், மற்ற உயிரிகளிலிருந்து அறிவு. இந்த அறிவு மனிதனை மற்ற உயிரிலிருந்து பிரிக்குது. பிற ஜீவராசிகள் சுவாசத்தை அறியாத காரணம் அவற்றில் அறிவு இல்லை. அறிவில் நமக்கு சுவாசம் தெரியல. நமக்கு அறிவுறு சுவாசிக்க தெரியலையே, சுவாசிக்கிறது என்னன்னு தெரியலையே. அப்போ கண்ணிருந்து குருடர்கள் தானே? கண்ணிருந்து குருடர்களாக இல்லையா? நல்லா சொல்லுங்கள். அந்த பழமொழி நம்ம பொருத்தமாக இருக்கும். இப்போ சுவாசம் இருக்குது, இருந்து சுவாசத்தை அறியலை. அப்புறம் என்ன படித்து என்ன செய்ய? நல்ல கவனிங்க, சுவாசத்தை அறிந்தவன் வாழ்க்கையை நிச்சயமாக அது செம்மனிடப்படும், செப்பனிடப்படும், நல்லா பக்குவமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சுவாசத்தை அறியாதவே செம்மை இருக்காது. வாழ்க்கை ஏனோ ஒரு பூமிக்கு நடைபெண மாதிரி, அவனும் ஆடு மாடு மாதிரி இருப்பான். பொருளாதாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் என்ன எதுக்கு? அதுக்காக நம்ம மூச்சு விட்டு கைகால் பிறந்தோட பிறந்தோம். அப்போ ஆடு மாடாக பிறந்துருக்கலாம்ல, ஒன்றுச்சு கோழி சேவலாக பிறந்துருக்கலாம்ல, என் மனசில் தான் பிறந்திருக்கோம். பழந்த மாதிரிக்கு வேணும். அந்த பழங்கிறது எதுக்கு? உயிர் வாழ்வதற்கான உணவு எடுத்துக்கிறது தான். மற்றபடி அதுக்கு மேலே ரொம்ப பணத்துக்கு முக்கியத்துவம் கூடாது. பொருளாதார வாழ்க்கைக்கு முக்கியம் தான். ஆனால் அதுவே பிறப்பு தத்துவம், அதுவே பிறப்பு பிறவி தத்துவமே அதான் பார்க்குறான். பிறந்தவன குழந்தைக்கு பிளான் பண்ண, பேங்க்கில் பணம் போடுற, அக்கௌண்ட் பண்ண, ஏகப்பட்ட பணம் போடுறது, ஸ்கூலில் கொண்டு, ஹை ஸ்கூல் ஸ்கூலில் கொண்டு, பெரிய ஹை லெவல் ஸ்கூலில் போயிட்டு வெளியில் போய் காற்று கடந்து அந்த ராத்திரிப்பால் உட்காந்து கிடந்து காஃபி டீயெல்லாம் சாப்பிட்டு விடிய கால காற்று கடந்து சீட்டு வாங்குறான் பிள்ளைய. பிள்ளை இங்கே படிக்கிறதுக்கு சீட் வாங்கினா அப்படி தான் பண்ணுறான். வெளிநாட்டு கணப்பிற்கும் போய் அமெரிக்கன் எம்பாசியில் போயிட்டு ராத்திரி போல் சோறு சாப்பிட்டு உட்காந்துட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தர் மெட்ராஸ் வந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர், ஒருத்தர் சொன்னால் ஒரு பெரிய தொழில் இருப்பார், இந்த மாதிரி கியூவில் மெட்ராஸ் அமெரிக்கா போகிற நிற்பாங்க, அந்த இடத்துல இடம் பிடிச்சி உட்காந்து அது காசு எடுக்குமா அவருக்கு? இடம் பிடிச்சி கொடுத்துக்கிறதுக்கு காசு. இந்தளவுக்கு பணத்தை தேடி படிக்க வைக்கும் போது பணம், படித்து அமெரிக்காவுக்கு பணம் போதும். அவங்களோட பணத்தை என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். லட்ச லட்சமாக அமெரிக்கா சம்பாதிக்கலாம், என்ன பண்ண முடியும், எவ்வளோ சாப்பிட முடியும்? பொருளாருக்கு இவ்வளோ இல்லை, யாரும் இல்லாருக்கு அவ்வளோ உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் வேணும், அது எதுக்கு? தேவைக்கு வேணும். அப்போ அவ்வளவுங்கிறாரு, அது என்னது அவ்வளவு, அது என்ன அவ்வளவு? இந்த உலகத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிறோம் அவ்வளோ யாருக்கு தெரியும், பார்த்ததில்லை போகிறதில்லை. அப்போ என்ன சொல்கிறார் வள்ளுவர்? இங்கே இருக்கிறது அவ்வளவுங்கிறார், இங்கே இருக்க முடியல, இதுலேயே அவ்வளவு இருக்குது. வள்ளுவர் கூட்டுற பொருளை நல்ல உணரணும் நீங்கள். அவ்வளவு என்பது வேற இல்லை, அது இவ்வளவு தான் உள்ளது என்ற பொருள் தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அவன சொல்கிறார், அறம் பொருள் இன்பம் வீடு பேர். அறம் நன்மை நேர்மை உண்மையாக, திருட்டுத்தனம் போய் சொல்லி அப்படியே சம்பாதிக்கணும், கொள்ளை அடிச்சு அந்த மாதிரிலாம் சம்பாதிக்க வேணாம். நியாயமாக வேலையை பார்த்து முறையான வேலை பணம் சம்பாதிக்கணும், நல்ல சந்தோஷமாக கண்ணன் மனைவி கல்யாணம் பண்ணி செக்ஸ் பண்ணணும், வாழ்க்கை பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், கடைசியாக உலகம் வேணான்ட்டு கடவுள்கிட்ட பிச்சாரு வழி பார்க்கணும். அந்த வீடு பேர் எங்கே இருக்குது? அது இந்த உலகத்தில் இருக்குது, வேற எங்கே விட்டுறது? இந்த உலகத்துலேயே நமக்கு இருக்குது, இந்த உடலத்திலே பார்க்கலாம். இந்த உடல்லே இந்த அந்த அவ்வுலகத்தை பார்த்தாச்சுன்னா அதுதான் பேரின்பம். சிற்றின்பங்கிறது சாப்பிட வைக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இதுக்குள்ளே இந்த உடல்லையே இதே உடலை கொண்டு இறைவன் அனுபவித்து இன்பம். இப்போ கணவன் மனைவி பெண் ஆணும் சேர்றாங்க, சர்டன் டேஜில் அது உச்சக்கட்ட வரும்போது செக்ஸ் முடிஞ்சு போய் ஆசை முடிஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு படுத்துடுறாங்க. ஆனால் இறைவனை உள்ள அறிஞ்சாச்சும் நீ பிரிய முடியாது. நித்திய ஆனந்தம், நித்தியன்னா முடிவில்லாத பேரின்ப ஆனந்தம் பெருவாழ்க்கை, அந்த வாழ்க்கை அதில் கிடைக்கும். அந்த வாழ்க்கைக்கு நம்ம அழைத்து செல்வது என்னது? அந்த வாழ்க்கைக்கு எது அழைத்து சொல்லும்? அந்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்வது தான் யோகா, அதுதான் பிராணாயாமம், அதுவே தியானம். இந்த யோகா பிராணா தியானம் இந்த மூணும் இருந்தால் தான் இந்த உலகத்திலேயே அந்த உலக வாழ்க்கை இந்த உடலை கொண்டு அனுபவிக்க முடியும். பிராணாயாமத்தை அருள் வாழ்வை கடைப்பிடித்தால் பொருள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நல்ல கவனி, பிராணாயாமத்தில் இந்த அருள் வாழ்க்கையை பிராணாயாமத்தின் மூலமாக அருளைத்தான் கண்டுபிடிக்கணும். அந்த அருளை உணர்ந்து விட்டால் பொருள் வாழ்க்கை சிறப்பாமையும், ஆபத்துகள் குறைகள் நீங்கும். தலைமுறை தலைமுறையாக சொத்துக்களை சேர்ப்பவர் பாவங்களை சேர்க்கலாம். ஒன்று சொத்தை மட்டும் சேர்க்கல, தலைமுறை தலைமுறையாக பாவம் நிறைய கணக்குறக பாவம் சொத்து இருக்குன்னா அது ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். சொத்து தப்பு அது மூணு சொல்லி, இது மூணு மூணு எழுத்து மூணு எழுத்து, ஒரே ஒரே எழுத்தில் மூணு மூணு எழுத்து மூணு எழுத்து சேர்ந்த ஒரு சொல். பாவம் சொத்து பாவம் ரெண்டும் ஒன்றா இருக்குது. இப்போ பரம்பரை பரம்பரையாக பணக்காரர் விட்டு பாரிசு பாருங்கள், நிறைய கவனிங்க, ரொம்ப ஹை சொசைட்டி, ரொம்ப ஹை சொசைட்டி வீட்டில் பிள்ளைகள்லாம் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். ரொம்ப எல்லாரும் குடும்பமானவர் நிறைய இடத்துல அது வந்து அந்த பரம்பரை பணக்காரங்கள் பரம்பரை பரம்பரையாக வர்றாங்க பணக்காரன். அப்படி வர்றவங்க வந்து அந்த பாப்பு தாத்தா பாட்டு செய்கிற பாவம் பிள்ளைகள் பேரன் பேத்தி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு வரும்.
இதெல்லாம் நான் நிறைய கவனிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு வர்றதில்லை, வெயில் உலகத்துக்கு வர்றதில்லை, ரொம்ப பணம், வீட்டுக்குள்ளேயே வேலைக்கு ஆள் போட்டு பார்த்துக்கிற காலை வச்சுருது. குழந்தைய பிறந்திலேருந்தே ஊனம், தாய் தகப்பனார் ஊனம், அவங்கள உள்ளுக்குள்ளேயே வச்சு பங்களாக்குள்ளேயே வச்சு ஒரு வேலைக்காரன் போட்டு கடைசி ஊரை அப்படி கடைசியில் உயிரோடு வளர்ந்து உயிரோடு வந்து உயிரோடு பதிக்கிற மாதிரி. ஆனால் இவங்கள்லாம் தன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த பிராணனை ஒரு நாள் ஒரு பொழுதேன்னு யோசிச்சு பார்த்துப்பாங்களா? பணத்தை சம்பாரித்து பிள்ளைகளுக்கு வேலைக்கு ஆள் போட்டு செலவு போட்டு காப்பாற்றுறாங்களே, இந்த காற்றுன்னு நமக்குள்ளே வந்து போயிட்டுருக்கப்பா, இந்த காற்று எப்போ நிற்குவா? அப்போ உடல் சவமாயிடுமே. இந்த உடலில் சிவமாக உயிரோடு இருக்கிற காரணமான அந்த உயிர் பொருள் என்ன, காற்று என்னங்கன்னு யாராவது யோசிச்சாங்களா? செல்வந்தர்கள் நிறைய பணம் என்ன செய்ய, ஏன்னா எதிரி ஆராயிருக்கு நேரத்து கிடையாது, போட்டியாளரை ஆராயிருக்கு நேரம் கிடையாது, பங்காளிகளை பற்றி ஆராய்வதற்கு நேரம் கிடையாது. எங்கே காற்றை பற்றி ஆராய போகிறாங்க? அதனால தான் பணக்காரன் ஊசி முனையில் வந்து ஒட்டகம் போயிடும், பணக்காரன் போக முடியாதுன்னு ஜீசஸ் அன்னைக்கா சொன்னார். பகாசித்தர் இப்போ உன்னையே நீ அறிவாய், சாக்ரடீஸ் சொன்னார், உன்னையே நீ அறிவாய், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றால் தன்னை அறியும் அறிவு இயர்ந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திரும்ப சொல், தன்னையே அர்ச்சிக்கலாம் ஐயா, நான் கடவுளாகிட்டேன், நான் என்ன நான் தான் அர்ச்சிப்பேன். யார் சொல்கிற திருவள்ளுவர் சொல்கிறார், வேறு யார் சொன்னால் சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னை அறிந்தவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் சீரும் சிறப்புமாக உயர்ந்து நோயுடு இல்லாமல் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷம் வாழ்கிறார்கள். அப்படி எப்படி அந்த தன்னை அறிந்த தன்மை எப்படி வந்தது அவனுக்கு? எப்படி அறிந்தார்கள், எப்படி இருந்தாங்க? தன்னையே கவனித்தாங்க, தன்னை கவனித்தாங்க, தன்னை கவனிக்கும் போது தன்னை அறிந்தாங்க. தன்னை கவனிக்கிறது எப்படி, என்ன கவனிப்பா, எப்படி தன்னை கவனிக்கிறது எப்படி? இந்த உயிர் இருக்குது காற்று காலையில், காற்ற கவனி, மூச்சை கவனி, மூச்சை கவனி, மூச்சை கவனிச்சுட்டு உட்காரு. அந்த தான் அவங்க தண்ணி அறியும் பார்த்து அங்கே ரூட்டு காட்டுக்கு போகும்போது ஒரு புதருக்கு அந்த புதற்கிழக்கு அப்படியே ஒரு ஒத்தடி பார்ப்போம், அது வழியாக போனால் அப்படி ஒரு ரூட்டு கிடைக்கும். அந்த மாதிரி சுவாசத்தை கவனிச்சு சும்மா உட்காந்து அந்த சுவாசத்தை படிக்கும்போது அங்கே ஒரு ரூட்டு கிடைக்கும். அந்த ரூட்டு எங்கே விடுன்னா அது பெரிய வாழ்க்கையில் இருந்து உங்களை அறியாமல் கூட சுவாசம் வருது, என்ன இறைவன் என்ன சுவாசம் வருது, தனக்கு அப்பாற்பட்ட காற்று, காற்றுன்றது என்ன, இறைவன் தான் தனக்காக தன்னுள் நிகழ்த்தும் சுவாசத்தை அறியும் பொழுது தான் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது என்பதையும் அவர் அறிகிறான். நான் அறிகிறேன், நீங்கள் அறிஞர், எல்லாரும் அறியலாம். அதை அவன் கவனிச்சாருமான் அதை வழங்கும்போது அன்னைக்கு என்னைக்கு வந்து காத்து என்பதை இறைவன் இருக்கிறான், இறைவன் அப்பள் இருக்கிறானோ என்பதை உணர்றானா, அன்னைக்கு அவன் இறைவனை தலை வணங்குகிறான். அன்னைக்கு அவன் தாழ்வு வந்தது, அன்னைக்கு தான் அவன் தலை வணங்குறான். அன்னைக்கு என்னைக்கு அவன் காற்றை அறிந்து இறைவனை அறிந்து தலை வணங்குறானோ அன்றைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான், அன்றைக்கு அவன் உயர்கிறான். அதை நினச்சி பாருங்கள், பிராணாயாமத்தை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமான செய்திகளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த தொகுப்பை வழங்குகிறேன். மிஸ் பண்ணிடுறாங்க, பயன்படுத்திக்கங்க, பல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎஸ் ரமன் தொடர்ந்து அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, அன்பன் கேஎஸ் ரமன், வணக்கம். சிவாயனம் திருச்சிக்கிறேன்.